ஓம் சாந்தி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான அவரைத்தான் நாம் பாபா என்று அழைக்கின்றோம் அப்படிப்பட்ட நம்முடைய தந்தை இப்போது நாம் இந்த கலியுகத்தில் துயரப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இறைவனான நம்முடைய பாபா வந்து நம்மை இந்த துயரக் கடலிலிருந்து நம்மை அழைத்து செல்வதற்காக இப்போது இங்கே வந்து இந்த ஞானத்தை தினந்தோறும் கூறிக்கொண்டிருக்கின்றார் அவர் கூறுகின்ற ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் நாம் யார் என்பதை நமக்கு உணர வைத்து நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதையும் உணர வைத்து நம்மையெல்லாம் இந்த கலியுகத்திலிருந்து நம்மை தூய்மையாக்கி நம்முடைய சொந்த வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் மேலும் இந்த கலியுகம் இந்த பஞ்ச தத்துவங்கள் இப்போது தூய்மை இழந்திருக்கின்றது அதனால் அவர் படைத்த இந்த உலகத்தை நியதிப்படி மீண்டும் தூய்மையாக்குவதற்காக இப்போது நம்மையெல்லாம் புரிய வைத்து நம்மை சொந்த வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை நாம் இப்போது கேட்போம் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் இந்த பூசாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள் பூஜைக்குரிய தந்தைதான் வந்து நம்மை தனக்கு சமமாக தூய்மையானவர்களாக நம்மை மாற்றி நம்மை இந்த துக்கக்கடலிலிருந்து கடலிலிருந்து இந்த விசக்கடலிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக படகோட்டியாக வந்திருக்கின்றார் நம்மையெல்லாம் குழந்தையாக பாவித்து நம்மை தனக்கு சமமாக தந்தை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் கேள்வி குழந்தைகளாகிய நமக்குள் எந்த உறுதியான நம்பிக்கை வேண்டும் நம்முடைய உறுதியான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் பதில் நாம் உயிரோடு இந்த உடலிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் தந்தையுடைய சொத்தை அடைந்தே தீருவோம் தந்தையுடைய குணத்தை நாம் அடைந்தே தீருவோம் நாம் இந்த துக்க கடலிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையின் மூலமாக நம்முடைய தந்தையின் குணத்தை நாம் தாரணை செய்து அதன் பலாபலனாக சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாம் அடைந்தே தீர வேண்டும் அதற்காக நாம் தினந்தோறும் பாபாவின் நினைவிலே இருக்க வேண்டும் இந்த பழைய உடலை விட்டுவிட்டு நாம் பாபாவோடு செல்ல வேண்டும் பாபா நம்மையெல்லாம் தூய்மையாக்கி நம்முடைய வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்கான வழியைத்தான் இந்த முரளி மூலமாக நமக்கு ஞானத்தை கற்பித்து காண்பித்து கொண்டிருக்கின்றார் எனவே நாம் தந்தை கூறும் ஞானத்தை பயின்று நாம் தூய்மையாகி நம்முடைய சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் பிறகு இந்த பஞ்சபூதங்கள் தூய்மையான பிறகு நாம் மீண்டும் இந்த பூமிக்கு மீண்டும் நாம் பிறவியெடுக்க வர வேண்டும் பாடல் ஓம் நம என்று பக்தி மார்க்கங்களில் எண்ணற்ற பாடல்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஓம் சாந்தி பல மனிதர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நாமும் கூட ஓம் சாந்தி என்றுதானே சொல்கின்றோம் நமக்குள் இருக்கும் ஆத்மாதான் ஓம் சாந்தி என்று கூறுகின்றது இந்த உடல் அல்ல இந்த உடலை இயக்குவது ஆத்மாவாகிய நாம்தான் இந்த உடலை இயக்குகின்றோம் ஆத்மாவாகிய நாம் தான் ஓம் சாந்தி என்று கூறுகின்றோம் ஓம் சாந்தி என்றால் நான் அமைதியான ஆத்மா என்று நாமே கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் ஆத்மாக்கள் யதார்த்தமாக தன்னை பற்றியும் அறியாமல் இருக்கின்றோம் நம்முடைய தந்தையை பற்றியும் நாம் அறியாமல் தான் இருக்கின்றோம் ஆனாலும் ஓம் சாந்தி ஓம் நம என்றெல்லாம் அழைக்கின்றோம் நாம் யார் நாம் எப்படி இருக்கின்றோம் எப்படி இருந்தோம் எங்கிருந்து நாம் வந்தோம் என்பதை யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள் அறியாமல் இருக்கும் நம்மை அறிய வைப்பதற்காகத்தான் நம்முடைய பாபா வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் நம்மை பற்றியும் நம் தந்தையைப் பற்றியும் அனைத்தையும் இப்போது தந்தையே வந்து கூறுகின்றார் ஆத்மா ஆண் அல்லவா ஆத்மாவிற்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை அதாவது இந்த ஆத்மாதான் ஆண் குழந்தையாகவும் பிறக்கின்றது பெண் குழந்தையாகவும் பிறக்கின்றது ஆத்மா என்பது ஆண் அல்லவா ஆண் குழந்தையாகும் தந்தை பரமாத்மா ஆவார் எனவே ஆத்மாக்களாகிய நமக்குள் சகோதரர்களாக இருக்கின்றோம் பிறகு இந்த உடலிலே நாம் நடிக்க வருகின்ற காரணத்தினால் சிலரை ஆண் என்றும் சிலரை பெண் என்றும் கூறுகின்றார்கள் ஆண் உடலில் நாம் பிரவேசம் செய்யும் போது ஆணிற்கான நடிப்பை நடிக்கின்றோம் பெண் உடலிலே நாம் பிரவேசம் செய்யும் போது பெண்ணிற்கான யதார்த்தமான நடிப்பை நாம் நடிக்கின்றோம் ஆத்மா என்ன என்பதை மனிதருமே அறியாமல்தானே இருக்கின்றார்கள் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு இந்த ஞானம் தந்தை மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதை நாம் உடனே நாம் தாரணை செய்ய வேண்டும் நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டுவிட்டு மற்றொரு உடலை எடுத்து நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஞானம் இப்போது தந்தை மூலமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது ஆத்மாவின் அறிமுகத்தை உடன் எழுத்து செல்கின்றோம் முதலிலே நாம் ஆத்மாவை பற்றி கூட அறியாமல் தான் இருந்தோம் இப்போது தந்தை வந்து நமக்கு புரிய வைத்து விட்டார் நாம் எப்போதிருந்து நடிக்கின்றோம் எப்போது இந்த பூமியில் நடிக்க வந்தோம் எதையுமே அறியாமல் இருந்தோம் இதுவரை கூட ஒரு சிலர் தன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை பெரிய பெரிய லிங்கங்கள் கற்களினால் பூஜைகள் இப்படியெல்லாம் பெரிய பெரிய லிங்கங்களை ரூபத்தை நினைக்கிறார்கள் நான் ஆத்மா அதாவது இறைவன் கூறுகின்றார் நான் ஒரு ஆத்மா ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றேன் தந்தையும் புள்ளியாகத்தான் இருக்கின்றார் அந்த ரூபத்தில் நினைக்க வேண்டும் நாமும் ஒரு புள்ளி தந்தையும் ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றார் ஆனாலும் அவர் இந்த பூமியில் பிறப்பதில்லை அதனால் அவர் எப்பொழுதுமே பரமாத்மாவாக எப்போதுமே சுகத்தின் கடலாக அவர் எப்போதுமே பரந்தாமத்திலே இருக்கின்றார் அப்படி நாம் நினைக்க வேண்டும் ஆனால் இவ்வாறு ஒரு சிலரே இருக்கிறார்கள் புத்தி கூட வரிசை கிரமத்திலே இருக்கிறதல்லவா சிலர் உடனே புரிந்து கொள்கின்றார்கள் சிலர் புரிந்து கொள்வதற்கு சில நாட்கள் தேவைப்படுகிறது சிலர் நன்கு புரிந்து கொண்டு பிறருக்கும் நன்கு புரிய வைக்கின்றார்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து ஒரே ஒரு தந்தையை நினைக்க வேண்டும் அப்படி நினைப்பதனால் நம்முடைய பாவங்கள் எரிந்து நாமும் தந்தைக்குச் சமமாக தூய்மையாகி விடுவோம் என்று தந்தையே புரிய வைக்கின்றார் அவர்தான் பதீத பாவனமாக இருக்கின்றார் முதலில் மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றி அருகும் அறிமுகமே இல்லாமல் தான் இருந்தது ஆத்மா என்றால் என்னவென்றே தெரியாமல் தான் இருந்தார்கள் எனவே அதனையும் நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்தி கொண்டால் நாம் ஆத்மா என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் தந்தையை நாம் புரிய வைக்க முடியும் ஆத்மாவைப் பற்றி நாம் அறியாமல் இருந்தால் தந்தையை பற்றியும் யாருக்குமே புரிய வைக்க முடியாது நாம் தந்தை என்று கூறுகின்றோம் அதனால் தந்தை பரமாத்மா என்றால் நாம் ஆத்மா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் தந்தையை பற்றி முழுமையாக நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்த முடியும் இப்போது ஆத்மாக்களாகிய நாம் ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றோம் என குழந்தைகளாகிய நாம் அறிந்து கொண்டோம் இவ்வளவு சிறிய ஆத்மாவில் மிக பெரிய எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு இந்த சிறிய ஆத்மாவில்தான் பதிவாகியிருக்கின்றது ஆத்மா என்றால் மனம் புத்தி சமஸ்காரம் என்ற மூன்றும் சேர்ந்ததுதான் ஆத்மா அந்த ஆத்மாவில் சமஸ்காரத்தில்தான் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு பதிவாகியிருக்கின்றது இதையும் நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் இல்லையென்றால் ஞானம் மிகவும் நன்றாக அதாவது புரிய வைக்கவில்லை என்றால் ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறுவார்கள் ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எனவே நாம் இதனுடைய உண்மைத்தன்மையை நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் பகவானை சந்திக்கும் வழியை மிக நன்றாக நாம் கூற வேண்டும் ஆனால் நான் யார் தந்தையார் இதை அறியவில்லை அல் நல்லது என்று கூறுகிறார்கள் ஒரு சிலரோ இவர்கள் நாஸ்திகர்களாக மாற்றுகிறார்கள் என்று மட்டும் கூறுகிறார்கள் ஞானத்தை பற்றி புரிதல் யாருக்குமே இல்லை என நாம் அறிந்திருக்கின்றோம் இப்போது நாம் பூஜைக்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு நாளாக நாம் யாருக்கு பூஜை செய்தோம் நாம் தான் அப்படி பூஜைக்குரியவர்களாக இருந்தோம் பிறகு பூசாரிகளாக ஆகிவிட்டோம் மீண்டும் நம்மை பூஜைக்குரியவர்களாக நம்முடைய தந்தை மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என நாம் இப்போது அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் நாம் யாரையும் பூஜை செய்வதில்லை ஏனென்றால் அனைவராலும் பூஜைக்கப்படக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் நம்முடைய தந்தையாவார் அவரே வந்து வாரிசுகளாக நம்மையே தேர்ந்தெடுத்து நம்மையெல்லாம் பூஜைக்குரியவர்களாக தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார் பூஜைக்குரிய பிதா ஸ்ரீ ஸ்ரீ இப்போது நம்மை தூய்மையாக்க வந்திருக்கின்றார் நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் என குழந்தைகளாகிய நாம் அறிந்து கொண்டோம் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பூஜைக்குரியவர் ஒரே ஒருவராவார் அவர்தான் நம்முடைய தந்தையாவார் அவரை தவிர வேறு யாருமே பூஜைக்குரியவராக மாற்ற முடியாது அவர்தான் நம்மையும் தூய்மையாக்குகின்றார் நாம் இப்போது பக்தர்களாக பூசாரியாக நிச்சயமாக அதாவது தூய்மையாக ஆக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றார் இந்த உலகத்தில் அனைவருமே பூசாரிகளாகத்தானே இருக்கிறார்கள் நமக்கு இப்போது பூஜைக்குரியவரே வந்து கிடைத்துவிட்டார் நமக்கு ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் அவர் தனக்கு சமமாக நம்மை இப்போது கொண்டிருக்கின்றார் நாம் பூஜை செய்வதை விடுவித்து விட்டார் தன்னுடன் அழைத்து செல்லத்தான் இப்போது வந்திருக்கின்றார் இந்த உலகம் சீச்சி உலகமாகும் இது இப்போது மரண உலகமாகும் இராவணனுடைய ராஜ்யம் என்பதை நமக்கு புரிய வைத்து விட்டார் நம்மை இந்த இராவணனிடமிருந்து சீதைகளாகிய நம்மை காப்பாற்றுவதற்காக நம்முடைய சிவ அதாவது சிவராமரே வந்திருக்கின்றார் அதனால் நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் இராவண ராஜ்ஜியம் ஆரம்பமாகும் போது பக்தியும் ஆரம்பமாகின்றது நாம் துன்பத்தை அனுபவிக்கும் போதுதான் நாம் இறைவனை நினைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தோம் இந்த பூஜைக்குரியவரிலிருந்து பூசாரி ஆகின்றோம் பிறகு பூசாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக மாற்றுவதற்காக தந்தை இப்போது வரவேண்டியிருக்கின்றது இப்போது நாம் பூஜைக்குரிய தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக இந்த நடிப்பை நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் இப்போது பாபா ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக நம்மையெல்லாம் பூஜைக்குரிய தேவதைகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் எனவே குழந்தைகளாகிய நாம் இப்போது தந்தையை நினைப்பதால் இந்த பூசாரி நிலையிலிருந்து பூஜைக்குரியவர்களாக நாம் மாறிவிடலாம் என்ற வழி இப்போது தந்தை மூலமாக கூறப்படுகிறது ஏனென்றால் ஒரே ஒரு இறைவன்தான் அவரைத்தான் நாம் தந்தை என்று கூறுகின்றோம் அந்த தந்தையே அனைவராலும் பூஜிக்கப்படுபவராவார் யாரெல்லாம் அரை கல்பத்திற்கு பூஜாக பூசாரியாக ஆகிறார்களோ அவர்களே அரைக்கல்பத்திற்கு பூஜைக்குரியவர்களாக ஆகிறார்கள் இதுவும் நாடகத்திலே இருக்கின்றது நாடகத்தின் முதல் கடையை பற்றி யாருமே அறியவில்லை இப்போது நம்முடைய பாபா மூலமாக குழந்தைகளாகிய நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த ஞானத்தை நாம் அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டிருக்கின்றோம் முதல் முதலிலே முக்கியமான விஷயம் என்னவென்னா நாம் ஆத்மா புள்ளி என நாம் உணர வேண்டும் என்பதை நாம் அனைவருக்கும் உணர வைக்க வேண்டும் ஆத்மாவின் தந்தை நிராகாரமானவர் அந்த ஞானம் நிறைந்தவரே வந்து இப்போது நம்மை படிக்க வைக்கின்றார் அவரே ஆசிரியராக இருந்து இந்த ஞானத்தை தருகின்றார் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையை பற்றிய ரகசியத்தை நமக்கு புரிய வைப்பது நம்முடைய ஒரே பாபா ஆவார் பாபா முறைதான் இந்த கல்பத்தில் முறைதான் இறுதியிலே வருகின்றார் அவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறைதான் சங்கமயுகத்தில் ஒரே ஒரு முறைதான் நம்முடைய பாபா வருகின்றார் பழைய இந்த தூய்மையற்ற பதீத உலகத்தை தூய்மையான பரிசுத்தமாக மாற்றுவதற்காக இப்போது வந்திருக்கின்றார் இப்போது இந்த நாடகத்தில் பாபா என்ன நடிப்பு அவருக்கு இருக்கிறதோ அதன்படி இந்த நாடகத்தில் வந்திருக்கின்றார் இது ஒன்றும் புதிய விஷயமில்லை அதாவது இது கல்ப கல்பமாக இதே மாதிரிதான் வந்து நம்முடைய தந்தை தூய்மையாக்குகின்றார் ஒரு நொடி கூட முன்பின் ஆகாது போன கல்பத்திலே போன ஐந்தாயிரம் வருடத்திலே என்ன நடந்ததோ அதே மாதிரிதான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு நிச்சயிக்கப்பட்ட நாடகமாகும் உண்மையில் பாபா ஆத்மாவாகிய நமக்கு உண்மையான ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மீண்டும் மீண்டும் இந்த கல்பத்திற்கு பின் பாபா வரவேண்டியிருக்கும் என குழந்தைகளின் மனதில் இப்போது தோன்றுகிறது இந்த சமயம் பாபா மூலமாக யாரெல்லாம் புரிந்து கொள்வார்களோ இந்த ஞானத்தை அவர்களே கல்பத்திற்கு பிறகும் மீண்டும் அதே மாதிரிதான் இதே போலத்தான் நமக்கு தந்தை வந்து புரிய வைப்பார் நாமும் புரிந்து கொள்வோம் இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகின்றது மீண்டும் சக்தி யுகத்தில் வந்து நமது பாகத்தை ஏற்று நாம் நடிப்போம் என நாம் இப்போது அறிந்து கொண்டோம் சக்தி யுகத்தின் சொர்க்கவாசிகளாக நாம் ஆகப் போகின்றோம் இது நம்முடைய புத்தியிலே நினைவிருக்கிறதல்லவா நினைவிருப்பதால் நமக்கு மகிழ்ச்சி இருக்கின்றது மாணவ வாழ்க்கையல்லவா இப்போது தந்தையே நமக்கு ஆசிரியராக இன்று ஞானத்தை கற்பிக்கிறார் அல்லவா அதனால்தான் நம்முடைய மனதில் மிகுந்த குசி இருக்கின்றது நாம் இப்போது சொர்க்கவாசியாக ஆவதற்காக நாம் இப்போது இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் தூய்மையாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் இந்த குசி படிப்பு முடியும் வரை நிலையாக நமக்கு இருக்க வேண்டும் இந்த உலகம் விநாசத்திற்கு பொருட்களை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது நாம் படிப்பு நிறைவடையும் அவர்களும் அழிவுக்குண்டான பொருட்களை தயாரித்து விடுவார்கள் நாமும் இந்த ஞானத்தை பயின்று விடுவோம் அப்போது பாபா இதனை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் பிறகு இந்த ஞானம் நாம் படித்த பிறகு இந்த பூமி தீப்பற்று எரியும் போர்கள் நடக்கும் அதனை நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது ஒருவர் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது எவ்வளவு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அனைத்து நாட்டினரும் இப்போது எரிச்சல் அடைகிறார்கள் நாலாபுரங்களிலும் விதவிதமான படைகள் உள்ளன அனைவரும் சண்டையிடுவதற்காக தயார் நிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு விதத்தில் போர் எடுப்படுவது போல தாக்குகிறார்கள் போன கல்பத்தை போன்றே அழிவு வரப்போகின்றது குழந்தைகளாகிய நாம் இப்போது அதனை பார்க்க போகின்றோம் முன்பு கூட அதாவது ஒரு இருந்து எவ்வளவு பெரிய போர் நடந்தது என்பதை குழந்தைகளாகிய நாம் பார்த்திருக்கின்றோம் ஒருவருக்கொருவர் பயமுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி செய்யுங்கள் இப்படி செய்யவில்லையெனில் நாங்கள் கையிலே அணுகுண்டுகளை எடுப்போம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் மரணம் எதிரிலே வந்திருக்கின்றது எனவே உருவாக்காமல் இருக்க முடியாது முன்பு கூட போர் நடந்தபோது அணுகுண்டுகளை வீசினார்கள் முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் என்றெல்லாம் நடந்தது விதி விதியல்லவா இப்போது ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகள் உள்ளன அனைத்து நடுக நாடுகளிலும் இந்த அழிவுக்காகத்தான் அனைத்து செலவுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பாபா வந்து நம்மை அனைவரையும் திரும்ப அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் நிச்சயமாக அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் ஓ பதீத பாவனா வாருங்கள் என அனைவருமே இறைவனைத்தான் அந்தந்த தர்மங்களில் அழைக்கின்றார்கள் இந்த சீச்சி உலகத்திலிருந்து இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து எங்களை தூய்மையான உலகத்திற்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்களுக்கு முக்தி கொடுங்கள் எங்களுக்கு ஜீவன் முக்தி என கொடுங்கள் என்று அனைத்து உலக மக்களும் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் பாவனமான உலகங்கள் இருக்கின்றன என குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் அனைவரின் ஆத்மாக்களும் தூய்மையாகி முக்தி முக்திதாமத்திற்கு அனைவருமே நாம் சென்று விடுவோம் இந்த துக்க உலகம் இப்போது விநாசமாகிவிடும் இதற்குத்தான் மரண உலகம் என்று பெயர் முதலில் அமர உலகமாக தூய்மையாக இருந்தது பிறகு தூய்மையற்று ஆகிவிட்டது இப்போது மீண்டும் தூய்மையாக போகின்றது பிறகு இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது இப்போது மரண உலகத்திற்கு வந்திருக்கின்றோம் பிறகு நாம் அமர உலகத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம் ஸ்தாபனையும் ஆகி கொண்டிருக்கின்றது அதாவது சொர்க்கத்திலே அமர உலகத்திலே தூய்மையான உலகத்திலே சக்தியுகத்திலே அங்கு அகால மரணம் எதுவுமே கிடையாது ஆகவே அதற்கு அமரலோகம் என்று பெயர் சாஸ்திரங்களில் கூட வார்த்தைகள் உள்ளதல்லவா அமரலோகம் என்றெல்லாம் அமரன் என்றெல்லாம் கூறுகின்றார்கள் ஆனாலும் அதனுடைய உண்மையான பொருளை பொருளை யாருமே புரிந்து கொள்வதில்லை இப்போது பாபா வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் மரண உலகம் நிச்சயம் அழிய வேண்டும் இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும் இது நூறு சதவீதம் நிச்சயம் தனது ஆத்மாவை யோக பலத்தினால் தூய்மையாக்குங்கள் என பாபா நமக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஆனாலும் இதையும் குழந்தை குழந்தைகளாகிய நாம் நினைக்க முடியாது தந்தையிடமிருந்து ஆஸ்தி மற்றும் ராஜ்யத்தை அடைவதில் நமக்கு முயற்சி தேவைப்படுகிறதல்லவா எவ்வளவு முடியுமோ எந்த அளவிற்கு நாம் தந்தையை நினைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் எவ்வளவு நாம் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு பேருக்கு இந்த நினைவை ஏற்படுத்துகின்றோமோ அதற்கேற்றபோல் நமக்கு பலாபலன் கிடைக்கும் என தன்னை உணர்ந்து பாருங்கள் அதாவது மண்மனாபவ இதுதான் பெரிய மந்திரமாகும் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் என்பதுதான் மண்மணாபவ என்று கூறப்படுகிறது இதற்கு மந்திரம் என்று கூட சொல்ல முடியாது இது பாபாவின் நினைவு ஆகும் தேக உணர்வை நாம் விட்டுவிட வேண்டும் நாம் ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய ரதமாகும் இந்த உடல் நாம் நடிப்பதற்காக கிடைத்திருக்கின்ற ஆடை அதாவது ரதம் ஆகும் இந்த ரதத்தின் மூலமாகத்தான் நாம் காரியங்களை செய்கின்றோம் வேலைகளை செய்கின்றோம் சக்தியுகத்தில் நாம் தேவி தேவதைகளாக எப்படியெல்லாம் ராஜ்ஜியம் செய்தோம் பிறகு நாம் இதே அனுபவத்தை மீண்டும் பெறப்போகின்றோம் அந்த சமயம் ஆத்ம உணர்விலே நாம் ஆட்சி செய்தோம் இப்போது ஆத்மா என்பதை மறந்து தேகம் என்று நினைப்பதால் பற்று வந்து விட்டது இந்த உடல் இப்போது வயதாகிவிட்டது இதை விட்டுவிட்டு புதியதை அதாவது சக்தி யுகத்தில் அப்படித்தான் ஆத்மா என்ற நினைவிலே நடிப்பை நடித்து பிறகு உடல் பழையதாகிவிட்டால் புதிய உடலை எடுத்து நடிப்பார்கள் என்ற நினைவு அப்போது இருந்தது ஆனால் இப்போது அதை நாம் மறந்து விட்டோம் துக்கத்தின் விஷயம் அப்போது கிடையாது இங்கே சரீரத்தை விடக்கூடாது என்று தேகத்தை எப்படியெல்லாம் பற்றி கொண்டிருக்கின்றோம் மருத்துவர்களின் மருந்துகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி முயற்சி செய்து நாம் சாப்பிடுகின்றோம் குழந்தைகளாகிய நாம் நோய் ஏற்படும்போது கூட பழைய உடலினால் ஒருபோதும் துன்புறக்கூடாது ஏனென்றால் இந்த உடலினால் தான் உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும் என நாம் அறிந்து கொண்டோம் சிவபாபாவின் நினைவினால் அதாவது நம்முடைய தந்தையின் நினைவினால்தான் நாம் தூய்மையாக முடியும் இதுவே கடின உழைப்பாகும் ஆனால் முதலில் ஆத்மாவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நம் நாம் ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்தமாக நாம் நினைவு செய்ய வேண்டும் நினைவு யாத்திரையாகும் நினைவிலே அமர்ந்து அமர்ந்து நாம் மூதல மூலவதனத்திற்கு சென்று விடுவோம் தந்தையின் நினைவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எரிந்துவிடும் மேலும் இந்த ஞானத்தின் மூலமாக நாம் தூய்மையாகி மூலவர்தனத்திற்கு சென்று விடுவோம் நாம் அந்த இடத்தில் அவ்விடத்தின் வாசிகள் அதாவது நம்முடைய சொந்த வீடு சாந்திதாமமாகும் அதுவே நம்முடைய சூட்சம உலகம் என்று கூறப்படுகின்றது சாந்திதாமம் சுகதாமத்தை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் மேலும் நாம் இப்போது நினைத்து கொண்டிருக்கின்றோம் வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது யாரெல்லாம் போன கல்பத்தில் சொத்தை அடைந்துள்ளார்களோ அவர்களே மீண்டும் இந்த சொத்தை அடைவார்கள் முக்கியமானது நாம் தந்தையை நினைவு செய்வதாகும் நினைவு யாத்திரையாகும் பக்தி மார்க்கத்தில் பல மைல்கள் யாத்திரைகள் செல்கிறார்கள் இப்போது அப்படி எதுவும் செய்ய தேவையில்லை நாம் தந்தையின் நினைவில் இருந்தாலே போதும் பக்தி மார்க்கத்தின் வழி இப்போது அழியப் போகின்றது பக்தி மார்க்கம் என்றால் என்ன என்பதை ஞானம் பெறும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் ஏன் இப்படியெல்லாம் நாம் பூஜை செய்தோம் ஏன் இப்படி நாம் தூய்மை இழந்தோம் என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டோம் பக்தியினால் பகவான் கிடைப்பார் என அனைவரும் நினைக்கிறார்கள் பக்தியின் பலனாக என்ன கொடுப்பார் எதுவுமே தெரியவில்லை பாபா குழந்தைகளுக்கு நிச்சயம் சொர்க்கத்தின் ராஜ்யத்தையும் பதவியையும் ஆஸ்தியையும் கொடுப்பார் என குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் சொத்து கொடுப்பார் ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு கூட நாம் சொர்க்கவாசியாகத்தானே இருந்தோம் நம்மையெல்லாம் சொர்க்கவாசியாக தந்தை மாற்றியிருந்தார் என பாபா வந்து இப்போது கூறுகின்றார் இப்போது மீண்டும் தந்தை வந்து நம்மை தூய்மையாக்கி சொர்க்கவாசியாக மாற்றுகின்றார் பிறகு நாம் இவ்வாறே எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்தோம் இதை புத்தியில் நாம் நினைத்து வைத்து கொள்ள வேண்டும் மறக்கக்கூடாது கூடாது பாபாவிடம் முதல் இடைக்கடையை பற்றிய ஞானம் இருக்கின்றது அதை நாம் இப்போது பயில வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய புத்தியிலும் இந்த ஞானம் இப்போது ஒழித்து கொண்டிருக்கின்றது நாம் எவ்வாறு எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறோம் இப்போது மீண்டும் பாபாவிடமிருந்து சொத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் பல முறை பல கல்பத்தில் பல முறை தந்தையிடமிருந்து சொத்தை அடைந்தோம் எப்படி அடைந்தோமோ மீண்டும் இப்போது நாம் அடைய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் பாபா அனைவரையும் படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் அனைவருக்கும் தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நாம் தெய்வீக குணங்களை கடைபிடிப்பதற்கு எச்சரிக்கை நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது தன்னைத்தானே நாம் சோதித்துக் கொள்வதற்கு சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ என நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சிலர் தூய்மையாக தந்தையை நினைத்து மிகவும் நன்றாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என சிலர் நினைக்கின்றார்கள் படக் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கின்றோம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை புரிய வைப்பதற்காக படங்களை கொண்டு விளக்கி நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் அதாவது பகவான் தந்தை வந்துவிட்டார் என அனைவருக்கும் பிறகு தெரிந்துவிடும் மனிதர்கள் அனைவரும் பாவமால்ந்த துக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கும்பகர்ணனைப் போல தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை அதாவது கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கிக் கொண்டும் ஆறு மாதம் விழித்தும் இருப்பார் என்று சொல்லப்பட்டது அது சொர்க்கத்திலே நாம் தூ அதாவது முளித்து கொண்டிருந்தோம் நாம் ஆத்மா என்பதை உணர்ந்திருந்தோம் ஆனால் இப்போது நரகத்திலே ஆத்மா என்பதை மறந்து நாம் இந்த உடல் என்ற எண்ணத்திலே தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் இப்போது தந்தை வந்து நம்மை எழுப்புகின்றார் நாம் ஆத்மா என்பதை புரிய வைக்கின்றார் ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியவில்லை என்றால் நிச்சயமாக பக்தியை உயர்ந்ததாகத்தானே நினைப்பார்கள் முன்பு நமக்குள்ளும் இந்த பக்தி மார்க்கம் தான் இருந்தது ஏதாவது ஞானம் நமக்கு முன்னாடி இருந்ததா என்ன இப்போது தந்தை வந்து சொன்ன பிறகுதான் நமக்கு புரிகின்றது இப்போது ஞான கடல் தந்தைதான் அவரே பக்தியின் பலனை கொடுக்கின்றார் யார் அதிகமாக பக்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் என நமக்கு தெரியும் அவர்களே உயர்ந்த பதவியை அடைவதற்காக நன்கு படிக்கின்றார்கள் இது எவ்வளவு இனிமையிலும் இனிமையான விஷயம் வயதான பாட்டிகளுக்கு கூட மிக எளிதாக நாம் இந்த ஞானத்தை புரிய வைக்கலாம் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை நினைவுங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவன் ஆவார் சிவபரமாத்மாய நமக என சிவபரமாத்மாய நமக என்று தந்தையை மட்டும்தான் நாம் நினைக்க வேண்டும் மட்டும் தந்தையை நினைத்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் அழிந்துவிடும் என்று தந்தையே வந்து கூறுகின்றார் வேறு எந்த துன்பத்தையும் கொடுப்பதில்லை இன்னும் போக போக சிவபாபாவை நன்கு நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆஸ்தி அடைய வேண்டும் என்பவர்கள் சிவபாபாவை நினைப்பார்கள் உயிரோடு தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தேதான் தீர வேண்டும் சிவபாபாவின் நினைவில் இந்த உடலை நாம் நினைவிலே விட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த சமஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள் நாம் எந்த நினைவில் இருக்கின்றோமோ நாம் எந்த நினைவில் இந்த உடலை விடுகின்றோமோ அந்த நினைவிலே நாம் சொர்க்கத்திலே பிறவி எடுப்போம் சொர்க்கம் நிச்சயம் நாம் வந்தே தீருவோம் எவ்வளவு நாம் நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு நமக்கு சொர்க்கத்திலே பலன் கிடைக்கும் போகும்பொழுதும் வரும்பொழுதும் நடக்கும் பொழுதும் வேலைகளை செய்யும் பொழுதும் எந்த அளவிற்கு தந்தையின் நினைவில் இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் தந்தையை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயமாகும் தனது தலையில் இருந்து சுமையை இறக்க வேண்டும் அதாவது தன்னுடைய தேவையற்ற எண்ணங்களை நீக்கிவிட வேண்டும் தந்தையை நினைப்பதனால் நாம் தூய்மையான குணங்களை தாரணை செய்ய முடியும் வேறு எந்த துன்பமும் தந்தை நமக்கு கொடுப்பதில்லை அரைக்கல்பமாக நாம் தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தோம் பாத சென்று கொண்டிருந்தோம் எவ்வளையெல்லாம் துன்பப்பட்டுக் துன்பப்பட்டு கொண்டிருந்தோம் அப்படி எந்த துன்பமும் நமக்கு தந்தை கொடுப்பதில்லை குழந்தைகளாகிய நாம் துன்பத்தை விட்டுவிட வேண்டும் என இப்போது நமக்கு புரிந்துவிட்டது ஆகவே இப்போது நமக்கு ஆஸ்தி அடைவதற்கான எளிமையான வழியை தந்தை காட்டுவதற்காக வந்திருக்கின்றார் எனவே பாபாவை மட்டும் நாம் நினைக்க வேண்டும் முன்பு கூட நாம் நினைத்திருக்கின்றோம் ஆனால் ஞானம் எதுவுமே இல்லை இப்போது இவ்வாறு நாம் தந்தையின் நினைவின் மூலம் பாவங்களை எரித்து தந்தையின் ஞானத்தை நாம் தாரணை செய்து தூய்மையான குணங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய விகமங்கள் இப்போது அழிய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் நம்முடைய பாவங்களை நாம் எரிக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் பாபா ஞானம் இப்போது கொடுத்து கொண்டிருக்கின்றார் உலகிலே பலர் பேர் சிவனுடைய பக்தியை செய்கின்றார்கள் நிறைய பேர் இறைவன் சிவனை நினைக்கிறார்கள் ஆனால் அவரைப் பற்றி என்னவென்றே தெரியாமல் அவர்கள் பக்தி செய்கின்றார்கள் இந்த சமயம் இறைவனே நம்முடைய பாபாவே வந்து என்னை நினையுங்கள் என அறிமுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இப்போது நாம் நன்கு தெரிந்து கொண்டோம் என புரிந்து கொள்கின்றோம் நாம் பாப்தாதாவிடம் செல்கின்றோம் என நாம் இப்போது கூறுகின்றோம் பாபா இந்த பிரம்மா என்ற பாக்கியரதத்தை எடுத்து இப்போது நமக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த கூட புகழ் வாய்ந்தவராவார் இவர் பிரம்மாவாக இருக்கின்றார் தந்தை அதாவது நம்முடைய இறைவனுக்கே உடலை கொடுத்தவராக இருக்கின்றார் இவர் மூலமாகத்தான் நம்முடைய இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் இந்த பிரம்மா மூலமாகத்தான் இந்த உலகத்தை உருவாக்குகின்றார் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த பாக்கியசாலி ரதத்தில்தான் தந்தை வருகின்றார் ஷ்யாம் சுந்தர் என யாரை கூறினோமோ அவர்தான் இவர் என நாம் இப்போது அறிந்து கொண்டோம் அதாவது கிருஷ்ணராக பிறந்த ஆத்மாதான் தன்னுடைய கடைசி பிறவியில் சாதாரண ஷியாமாக அதாவது கருப்பாக அழகில்லாத சாதாரண உடலிலே இந்த ஷ்யாம் அதாவது சுந்தரராக இருந்த கிருஷ்ணருடைய ஆத்மா கடைசி பிரவியில் இப்படி பிரம்மாவாக மாறுகின்றார் என்பதை இப்போது தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் இதையும் நாம் இப்போது புரிந்து கொண்டிருக்கின்றோம் பிறகு மனிதர்கள் அர்ஜுனன் பெயரை வைத்து வைத்துவிட்டார்கள் பிரம்மாவிடமிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மாவாக எப்படி மாற்றுகின்றார் மாறுகின்றார் என்பதை பாபா இப்போது யதார்த்தமாக நமக்கு புரிய வைக்கின்றார் நாம் பிரம்மா நாம் பிரம்மாவுடைய புரியை சார்ந்தவர்கள் பிரம்மபுரியை சார்ந்தவர்கள் பிறகு விஷ்ணுபுரியை சார்ந்தவர்களாக மாறுகின்றோம் என குழந்தைகளாகிய நாம் இப்போது தந்தையின் மூலமாக தெரிந்து கொண்டோம் நாம் விஷ்ணுபுரியிலிருந்து பிரம்மாபுரிக்கு வருவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் ஆகின்றது ஐந்தாயிரம் வருடங்களை கடந்து வர வேண்டியிருக்கின்றது இதையும் நாம் பல முறை புரிய வை அதாவது இதையும் நம்முடைய தந்தை பல முறை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் மீண்டும் அதை நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நாம் தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும் நம்முடைய நினைவு தந்தையின் நினைவிலே இருந்தால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போகும் என ஆத்மாக்களாகிய நமக்கு நம்முடைய பரமாத்மாவாகிய சிவ தந்தையே கூறுகின்றார் ஆகவே நமக்கு இதன் மூலம் குசியும் ஏற்படுகின்றது இந்த ஒரு பிறவி நாம் தூய்மையாக மாறினால் போதும் இதன் மூலமாக நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தில் தூய்மையாக பதவி கிடைக்கும் தூய்மையான உலகத்திற்கு நாம் அதிபதியாகலாம் பிறகு ஏன் நாம் இப்போது தூய்மையாக கூடாது இது துன்பக் இருக்கின்றது எனவே இந்த துன்பக் நாம் புரிந்து கொண்டு தந்தையின் ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையாக வேண்டும் பாபாவின் குழந்தையும் பிரம்மாவின் குழந்தைகள் இருப்பினும் அந்த உலகிய உணர்வு மாறுவதில் தாமதம் ஏற்படுகிறது மெல்ல மெல்ல கடைசியில் நாம் கர்மாதித்த நிலையை நாம் ஏற்படுவோம் அதாவது இந்த சமயம் யாருக்கும் கர்மாதித்த நிலை ஏற்படுதல் முடியாததாகும் அதற்கான நேரம் வரும்பொழுது கர்மாத்தீத்த நிலையை அடையப் போகின்றோம் நாம் கர்மாத்தீத்த நிலையை அடைந்துவிட்டால் இந்த உடல் கூட நமக்கு இருக்காது இதையும் நாம் விட்டுவிட வேண்டும் போர் ஏற்படும்போது ஒரு பாபாவின் நாம் நினை ஒரு பாபாவின் நினைவிலே நாம் இருக்க வேண்டும் இதில்தான் கடின உழைப்பு இருக்கின்றது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்களை தந்தை கூறிக்கொள்கின்றார் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு நம்முடைய அன்பு பாப்தாதாவிற்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி நாம் பார்ப்போம் முதலாவதாக நாம் சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ நாம் முயற்சி செய்யும் போதுதான் வரும்பொழுதும் அதாவது நாம் எங்காவது செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் காரியங்கள் செய்தாலும் எவ்வளவு நேரம் நாம் தந்தையில் நினைவில் இருக்கின்றோமோ என தன்னைத்தானே நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் தினந்தோறும் தந்தைக்கு கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டும் இன்றைய நாளில் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருந்தோம் என்பதை நாம் தந்தைக்கு கடிதம் எழுத வேண்டும் இரண்டாவதாக இந்த உடலினால் ஒருபோதும் நாம் துன்புறக்கூடாது இந்த உடலில் வாழ்ந்து கொண்டே தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தியை அடைய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் சொர்க்கவாசியாக ஆவதற்காக முழுமையாக நாம் படிக்க வேண்டும் வரதானம் மாஸ்டர் படைப்பு என்ற நிலை மூலமாக விபத்துக்களில் கூட கேளிக்கையின் அனுபவம் செய்யக்கூடிய சம்பூர்ண யோகி ஆவீர்களாக அதாவது எவ்வளவு துன்பம் நடந்து கொண்டிருந்தாலும் அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சம்பூர்ணமாக மகிழ்ச்சியாக தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் மாஸ்டர் படைப்பு என்ற நிலையில் நிலைத்து இருப்பதால் பெரியதிலும் பெரிய விபத்து ஒரு கேளிக்கையின் காட்சி என்று நமக்கு சாதாரணமாக அனுபவமாகும் எப்படி மகா விநாசத்தின் விபத்தை கூட சொர்க்க வாசல் திறப்பதற்கான சாதனம் என்று நாம் கூறுகின்றோம் எல்லோரும் இந்த உலகம் அழிவதை நினைத்து துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் நாம் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அப்படி நினைக்க வேண்டும் அதே போல எந்த ஒரு விதமான சிறியதோ அல்லது பெரியதோ சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எந்த பிரச்சனைகள் விபத்துகள் எது வந்தாலும் நாம் ஒரு சாதாரண கேளிக்கையை ரூபமாக நமக்கு தென்பட வேண்டும் ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக ஓஹோ ஆகா ஓஹோ பாபா ஆகா பாபா ஆகா சொர்க்கம் என்ற வார்த்தை நம்மிடம் வெளிப்பட வேண்டும் துக்கம் கூட சுகத்தின் ரூபமாக நமக்கு அனுபவமாக வேண்டும் எந்த துக்கத்திற்கும் நாம் ஆளாக கூடாது இந்த உடல்தான் அழியப் போகின்றது எதற்காக நாம் அழ வேண்டும் நாம் மகிழ்ச்சியாக இந்த உடலை விட வேண்டும் துக்கம் சுகம் பற்றிய ஞானம் நமக்கு இருக்கும்போது துக்கம் சுகம் என்ற ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது கூட அதனுடைய தாக்கத்தில் வராமல் இருக்க வேண்டும் துக்கத்தை கூட சுகத்தின் நாட்கள் வருவதற்கான நன்றிக்குரியது என்று கருத வேண்டும் அப்போதுதான் நாம் சம்பூர்ண யோகி என்று கூற முடியும் ஸ்லோகன் இதய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு சாதாரண சங்கல்பம் சாதாரண சங்கல்பம் செய்வது சாதாரணமாக சிந்திப்பது என்றால் பூமியில் பாதங்களை வைப்பது ஆகும் எனவே நாம் இதய சிம்மாசனத்திலே அமர்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி